நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருத்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. ஸ்கை நார்வே இணையவழி நிகழ்விலே இணைந்துள்ள இருபால் வேதாத்ரிய அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். அருமையான இந்த வாய்ப்பை நல்கிய ஸ்கை நார்வே மனவளக்கலை மன்றத்தை சார்ந்த அனைத்து நிர்வாக உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறேன். அருமையான துரியாதீத தவத்தை வழிநடத்திய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்னைக்கு நாம சிந்தனைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, மாறவில்லை ஆனால் மாறல் வகுப்பு தான். ஒரு வித்தியாசமான தலைப்பு தான் இது. ஆனா மகரிஷியோட கருத்துக்களை பார்த்தோம்னா எந்த தலைப்போடையும் இதை பொருத்தி பார்க்க முடிகிறது. இதுதான் இந்த வேதாத்திரியத்தோட சிறப்புன்னே சொல்லலாம். தலைப்பு கொடுத்த பேராசிரியருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு இலக்கை வைத்து கொண்டுதான் அதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுதுதான் அந்த வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தமும் கிடைக்குது. எந்த ஒரு லட்சியமும் இல்லாத வாழ்க்கை பார்த்தோம்னா துடுப்பு இல்லாத ஒரு படகு போலதான் இருக்கும். அது வந்து காற்று வீச அசையலாம், ஆனா கரையை சென்று சேராது. தாங்கள் நினைத்து அடைவதற்கு அறிவு மட்டுமே போதும் அப்படின்னு பலர் நினைக்கிறாங்க. அதனோட வெளிப்பாடாகத்தான் காலகட்டத்துல பல பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை போட்டி போட்டுக்கொண்டு மதிப்பெண்களை மட்டுமே எடுக்க வேண்டும் என்ற குறித்து பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் பார்த்து அவங்களுக்கு வந்து அந்த பிடி பீரியட் எல்லாம் வேற டீச்சர்ஸ் எடுத்துருவாங்க. வாழ்க வளமுடன் உமாசங்கரி அம்மா. வாய்ஸ் கொஞ்சம் நின்று நின்று வருது அடுத்து பார்த்தோம் அப்படி அவங்க இடைய அன்னைக்கு அப்படியாமா? ஆமாம்மா, இடக்கட கொஞ்சம் இப்ப நல்லா வருதுங்களா? ஓ, இப்ப கேக்குதம்மா. வாழ்க வளமுடன். அதாவது எந்த ஒரு லட்சியமும் இல்லாத வாழ்க்கை வந்து துடுப்பு இல்லாத ஒரு படகு போலதான் இருக்கும். அது வந்து காற்று வீசுறப்போ அசையலாம், ஆனா கரையை சென்று சேராது. தாங்கள் நினைத்த இலக்கை அடைவதற்கு அறிவு மட்டுமே போதும்னு பலர் நினைக்கிறாங்க. அதோட வெளிப்பாடாகத்தான் இன்றைய காலகட்டத்துல பல பெற்றோர்கள் தங்களோட குழந்தைகளை போட்டி போட்டு கொண்டு மதிப்பெண்களை மட்டுமே எடுக்க வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளோட வளர்க்கிறாங்க. அதுக்கு ஏற்றா போலதான் இன்றைய பள்ளிக்கூடங்கள்லயும் மதிப்பெண்களை குறிவச்சுதான் பாடங்கள் நடத்தப்படுகிறது. அந்த 10th பிளஸ் டூ வகுப்புகள் எல்லாம் பார்த்தோம்னா அந்த பிடி பீரியட்னா அந்த விளையாட்டு பீரியடே கிடையாது. எக்ஸ்ட்ரா கோச்சிங், ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்கூல்ல வச்சு பாடங்களை அடுத்து வரும். அப்போ ஒரு சமுதாயம் வந்து அறிவு சார்ந்ததா இருக்க வேண்டும். அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொல்றாரு. அதாவது அறிவு வந்து அழிவு வராம பகைவராலும் அழிக்க முடியாத கோட்டைகளும் உழைப்பும் தவிர வெற்றி பாதையில பயணிக்க வைக்கிறது. அறிவை மட்டுமே வச்சுட்டு ஒருத்தரால அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. அப்படியே இருந்தா கூட அதுல குறைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. வள்ளுவர் வந்து இன்னொரு இடத்துல சொல்றாரு, அறம் போ கூர்ம
மரம் போல்வர் மக்கள் அன்பு இல்லாதவர். அதை அன்போட அவசியத்தை அதுல வலியுறுத்தி சொல்றாரு. அதாவது இல்லாதவர்கள் அந்த அறம், அதாவது அறம்னா அந்த கூர்மையான மரத்தை அறுக்கக்கூடிய அந்த கருவி, அந்த போல அறிவு கூர்மை படைத்தவங்க என்றா கூட ஒரு ஓரறிவு படைத்த மரத்தை போன்னு சொல்றாரு. இப்போ நாம தலைப்புக்கு வரலாம். மாறல் வகுப்பு. மாறல் வகுப்பு அப்படின்னா என்னன்னா அறநெறிகளை ஒழுக்கத்தை பற்றிய ஒரு வகுப்பு. கல்வியோட நோக்கம் என்ன அப்படின்னா ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதுதான் அப்படின்னு சொல்றாரு சுவாமி விவேகானந்தர். முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா ஸ்கூல்ல மாரல் சயின்ஸ்னு ஒரு வகுப்பு இருக்கும். அதுல வந்து நன்னெறி கதைகள், நீதி கதைகள் எல்லாம் ஆசிரியர் சொல்லி கொடுத்து அதுல ஒரு நீதியும் சொல்லுவாங்க. இந்த மாதிரிதான் இந்த கதையில வர நீதி மாதிரி, நாம பொய் சொன்னா இது மாதிரி நடக்கும், நாம வந்து திருடுனா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன கதைகள் மூலம் நமக்கு அந்த நீதியையும் சொல்லி நம்மளோட வாழ்க்கை பாடத்தையும் அந்த மாரல் சயின்ஸ் பீரியட்ல கற்று தருவாங்க. அந்த பிஞ்சு குழந்தைங்களோட மனசுல ஒரு நல்ல விதைய விதைச்சாங்க, இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா இன்றைய காலகட்டத்துல பள்ளிக்கூடங்கள்ல பார்த்தோம் அதற்கான நேரம் வந்து ஒதுக்கப்படுவதில்லை. அந்த அதுக்கான ஒரு வகுப்புகளும் இல்ல ஸ்கூல்ல வந்து. இப்ப எந்த ஸ்கூல்லயும் அதுக்கான வகுப்புகள் இல்ல, அந்த பாடத்திட்டங்களே எடுத்துட்டாங்க. அப்போ அந்த காலத்துல அடுத்து பார்த்தோம்னா குடும்பங்கள்லயாவது குழந்தைங்களுக்கு அந்த நீதி நெறிகளை போதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இந்த காலகட்டத்துல இல்ல. அந்த காலத்துல குடும்பங்கள் வந்து கூட்டு குடும்பமா இருந்தது. அங்க தாத்தா பாட்டி, பெரியம்மா பெரியப்பா, மாமா அத்தை, சித்தி சித்தப்பான்னு இப்படி வீட்டுல இருக்கிற உறவுகள் வந்து குழந்தைங்களை கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. அவ்வப்போது அவங்களுக்கு அறிவுரை கதைகளையும் அனுபவ பகிர்வுகளையும் கொடுத்து அந்த பிஞ்சு மனசுல அதை விதைச்சிட்டு இருப்பாங்க. அதனால அந்த குழந்தைகள் வந்து நற்பண்புள்ள குழந்தைகளோட ஒழுக்கத்தோடு வளரக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல அந்த நாகரீக வளர்ச்சியினால கணவன் மனைவி கூட தனித்தனியாக வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அதாவது ரெண்டு பேரும் வேலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கு. சோ அந்த நேரத்துல அந்த குழந்தைகள் வந்து குடும்பத்துல அவங்களுக்கு அந்த அறநெறிகளை போதிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லாத ஒரு நிலையாக ஆகிவிட்டது. அப்போ இன்றைய குழந்தைகள் தான் எதிர்காலத்தை செதுக்கக்கூடிய சிற்பிகள். ஏன் நம்ம நாட்டையே வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக உருவாக இருக்கிறாங்க. ஒரு மாணவி கூட ஒரு உள்ள குமுறல்ல ஒரு கவிதையா ஒண்ணு சொல்றாங்க. அப்பா சொன்னார் டாக்டர் ஆக வேண்டும் என்று, அம்மா சொன்னார் என்ஜினியர் ஆக வேண்டும் என்று, அண்ணன் சொன்னார் ஆடிட்டர் ஆக வேண்டும் என்று, அக்கா சொன்னார் அட்வொகேட் ஆக வேண்டும் என்று, ஆனால் யாருமே சொல்லவில்லை நல்ல மனிதராக வேண்டும் என்று அப்படின்னு அவங்களோட உள்ள குமுறலை வெளிப்படுத்துவதா ஒரு செய்தி வந்தது. அதாவது இத்தகைய சூழ்நிலையில வளரக்கூடிய நமது குழந்தைகளை செம்மைப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு. அதாவது இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. ஆனா இது வந்து நம்மளோட நாட்டின் வளர்ச்சிக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் இது வந்து சரியாக இருக்காது. அப்ப இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா பள்ளிகளும் பெற்றோரும் கட்டாயமா சமுதாய பொறுப்போடு செயல்படணும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இருக்காது. அப்போ மாறவில்லை என்றால், இந்த சூழ்நிலை மாறவில்லை என்றால் மாறல் வகுப்பு தான். அதாவது பாடத்திட்டத்துல இல்லைன்னு சொல்லி நழுவிக்கொள்ளாம வாரத்துல இரண்டு வகுப்புகளை இந்த அறநெறி கல்விக்காக பள்ளிக்கூடங்கள் கண்டிப்பாக ஒதுக்கணும். அதுலயும் குறிப்பா புதிய ஆசிரியர்களை கூட நியமிக்கணும்னு இல்லை, ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை வச்சு நம்முடைய மனவளக்கலை பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை பகுதி நேர ஆசிரியர்களாக நியமிச்சு அந்த குழந்தைகளை இந்த மனவளக்கலை பயிற்சிகளை அவங்களுக்கு அந்த 8 வயசுல இருந்து கத்துக் கொடுக்கும் போது அவங்க உடல் அளவிலும் சரி மனதளவிலும் பெரிய மாற்றங்களை நாம கண்டிப்பா பார்க்க முடியும். சில பள்ளிக்கூடத்துல எல்லாம் இப்ப கொடுத்துட்டு தான் வராங்க. நம்ம ஈரோடுல கூட ஒரு 4 வருஷம் முன்னாடி பார்த்தோம்னா ஒரு +2 மாணவி அவங்களோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டேட்ல 2nd rank வாங்கியிருந்தாங்க. அவங்க கிட்ட பேட்டி எடுத்தப்போ அவங்க சொன்னாங்க, எங்க பள்ளிக்கூடத்துல வந்து மனவளக்கலை வகுப்பு நடத்தினாங்க, நான் அந்த துரிய தவம் தினமும் பண்ணுவேன், அதை பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு நல்ல கான்சென்ட்ரேஷனும் மெமரி பவரும் நல்ல இம்ப்ரூவ் ஆச்சு, நான் எக்ஸ்ட்ரா எதுவும் கோச்சிங் எல்லாம் எதுவுமே போகல, பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்ததை தான் படிச்சேன்னு சொல்லி அவங்க பேட்டியில இந்த மனவளக்கலை பயிற்சியோட சிறப்புகளை பத்தி சொல்லி இருந்தாங்க. சோ அந்த அளவுக்கு பள்ளிக்கூடங்கள்ல இந்த மனவளக்கலை பயிற்சிகளை கொடுப்பதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு அரசாங்கம் முயல வேண்டும். மகரிஷி வந்து நம்முடைய
அதாவது ஒரு ஒழுக்கத்தை பற்றி மகரிஷியும் நிறைய கவிகள் மூலமா வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு கவியில பார்த்தா, எண்ணம் சொல் செயல் எழும் விளை வரிந்திடு, உண்மையில் இன்பமே உண்டு எனில் ஒழுக்கமாம். அதாவது எண்ணம்தான் சொல்லாகவும் செயலாகவும் மலர்ச்சி பெறுகிறது. இந்த சொல் செயல் அனைத்திலும் ஒரு விளைவு வருது. அந்த விளைவானது இன்பம், துன்பம், அமைதி, பேரமைதி அப்படிங்கிற நான்கு வகைகள்ல அனுபவமாகிறது. முன்னாடி உள்ள அனுபவம், தற்காலத்துல நடக்கக்கூடிய சூழ்நிலை, எதிர்கால விளைவு, இந்த மூன்றையும் கணிக்கக்கூடிய ஆறாவது அறிவுடையவன் தான் மனிதன். அதாவது இதோட மகரிஷி இந்த கவியில என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் உயிர் உணர்ச்சிக்கும் துன்பம் ஏற்படாமல் உண்மையான இன்பத்தை தருமேயானால் அத்தகைய எண்ணம் சொல் செயல் யாவையுமே ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி மகரிஷி ஒழுக்கத்துக்கு அழகா ஒரு டெஃபினிஷனே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால விளைவை கணித்து கொண்டு செயலாற்றினால் அதனோட அந்த விளைவு வந்து இன்பமாக இருக்கும். நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல என்ன முடிவு பண்றது அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்படும் போது நம்ம வந்து இந்த ஃபார்முலால அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். இந்த நிகழ்ச்சியினால இந்த மாதிரி நாம முடிவு எடுக்கிறதுனால இது வந்து தற்காலத்துல நன்மையா இருக்குமா, பிற்காலத்துல இருக்குமா, இது நமக்கு துன்பம் இருக்குமா, பிறருக்கு துன்பம் இருக்குமான்னு இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி பார்த்து அதனோட விளைவு நல்லதாக இருக்கு அப்படின்னா நாம அதை செயல்படுவதற்கான முயற்சிகள்ல ஈடுபடணும். இப்ப வந்து இந்த ஒழுக்கத்துக்கு இன்னொரு ஒரு கோணத்துல பார்த்தோம்னா, கற்றல் அப்படிங்கிற ஒரு பொருளையும் சொல்றாங்க. டிசிப்ளின், அதாவது நாம எதை கற்கிறோமோ, தொடர்ந்து எதுல கற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதுதான் நம்முடைய டிசிப்ளின். இப்ப ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபஸர்கிட்ட போய் கேட்டு உங்களோட டிசிப்ளின் என்ன அப்படின்னு கேட்டா, அவர் வந்து என்னோட டிசிப்ளின் வந்து பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவார். ஏனென்றால் அவர் வந்து அதை தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு திருடன்கிட்ட போய் கேட்டு உன்னோட டிசிப்ளின் என்ன அப்படின்னா, திருட்டு தொழில் தான் அப்படின்னு சொல்லுவாருன்னு சொல்றாங்க. ஏனென்றால் அவன் அதைத்தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கான். எந்த ஒரு மனிதனும் எதை ஒன்றை தொடர்ந்து செய்கிறானோ அது அவனுடைய டிசிப்ளினாக மாறுகிறது. இந்த டிசிப்ளின் இத வந்து செல்ஃப்ல இருந்து, அதாவது சுயத்துல இருந்து எப்படி ஆரம்பிக்கிறது, தனி மனித ஒழுக்கம் அதுல இருந்து எப்படி இத பாக்குறது அப்படிங்கிறத ராமாயணத்துல வரக்கூடிய ஒரு சம்பவத்தின் மூலமா இத நாம தெளிவுபடுத்திக்கலாம். அதாவது ராமரும் சீதையும் ஒரு பொன் மாலை பொழுதுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு 20 அடி தள்ளி லக்ஷ்மணன் வந்து அவங்களுக்கு பின்னாடி நிக்கிறாரு, காவல் காத்துட்டு இருக்கிறாரு. அப்ப பார்த்தா அந்த வெயில்ல பழப்பழன்னு ஒரு இது தெரியுது, பிம்பம் தெரியுது. என்னன்னு பார்த்தா ஒரு மான் வந்துட்டு இருக்கு, வித்தியாசமா இருக்கு. அந்த மான் மேல பார்த்தா ஒரு பொன்னால் ஆன உடம்பு, வெயில் பட்டு அது தக தகன்னு மின்னுது, வைர வைடூரிய கொம்புகள் இருக்கு, ஒரு நகை அலங்காரத்தோட கூடிய ஒரு மான் அங்க வருது. அது வந்து சீதைய பார்த்துக்கிட்டே வருது, கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கு. ராமனும் பாக்குறான், அவனுக்கு அந்த கவனம் வந்து கவரல. ஆனா சீதை பார்த்த போது அவளுக்கு அது வந்து ரொம்ப கவர்ந்துருச்சு. இப்போ சீதை வந்து என்ன சொல்ற ராமத்தை, எனக்கு அந்த மான் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு முன்னால வந்து ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா அந்த கோட்டை தாண்ட கூடாது. ஆனா அந்த லக்ஷ்மணன் போட்ட, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான் இது, ஆனா அந்த லக்ஷ்மணன் போட்ட கோட்டை வந்து தாண்டக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை சீதாவுக்கு அந்த பழி வந்து சேருது. அவ செஞ்ச மிகப்பெரிய தவறு என்னன்னா கோட்டை தாண்டியதுதான். எப்போதும் பார்த்தேன்னா இறைவன் வந்து நம் மீது அருள் புரிகிறான், குருவோட அருள், பெற்றோரோட ஆசீர்வாதம் எல்லாம் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னா கூட, ஒரு தவறு செய்யறதுக்கு முன்னால அந்த தவறை நாம செய்துவிட முடியாததற்கு ஏதாவது ஒரு குரல், உள்ள இருந்து ஒரு குரல் கேட்கும், இல்ல ஒரு கருத்து நமக்கு கண்ணு முன்னாடி தெரியும். வண்டியில போயிட்டு இருப்போம், பார்த்தா நமக்கு என்ன ஒரு குழப்பத்துல இருக்குமோ அதுக்கு ஒரு விடை கிடைக்கிற மாதிரி ஒரு வாசகம் நமக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில அனுபவமா பார்த்திருக்கிறோம். ஒரு காட்சி நமக்குள்ள வந்து போகும். ஆனா அந்த அந்த குருவோட அருளும் இறைவனோட அருளும் நமக்கு இருந்தா அங்கேயே அதை நாம நிறுத்தி விடுவோம். அதுக்குதான் வந்து நம்ம மகரிஷி கொடுத்த அற்புதமான அந்த ஆக்கினை தவம், அந்த ஆக்கினை தவம் பூர்வ மத்தியில நாம தவம் செய்யும் போது நமக்கு அந்த விளைவறிந்த விழிப்பு நிலை, கான்ஸ்டன்ட் அவேர்னஸ், எப்பொழுதும் நாம வந்து விழிப்பு நிலையோட இருக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு கிடைக்குது. அப்போ நாம எந்த செயலை செய்தாலும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இயல்பாகவே வந்துவிடும். அப்போ நம்மளோட சிந்தனையில வந்து அப்போ இந்த மாதிரி நாம வந்து வரும்போது
நம்மளோட சிந்தனையில ஒரு திரை விழுந்துரும். அதாவது இந்த சீதைக்கு எப்படி ஒரு திரை விழுதோ அதே மாதிரி. அப்போ வந்து ராமன்கிட்ட சொல்லி அந்த மானை பிடிச்சு தர சொல்லி கேக்குறாங்க. லட்சுமணன் சொல்றாரு, நான் போய் நீங்க சீதைய பாத்துக்கோங்க, மானை நான் போய் பிடிச்சிட்டு வரேன்னு உடனே சீதை என்ன சொல்றா, நீங்க தான் போய் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி ராமரும் அதை போய் பிடிச்சு அதுக்கு பின்னாடி வர்றது. அது வந்து அந்த ராமனோ ராவணனுடைய மாமன் மாரீசன் தான் அவர் ராமர் அம்பு எய்தும் போது அது வந்து தெரிஞ்சிருது அவங்களுக்கு. அப்போ நமக்கு வந்து இப்போ இதுல இந்த இது வந்து ஒரு சம்பவம், ராமாயணத்துல நடந்த சம்பவமா இருந்தா கூட இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிற அந்த சுய ஒழுக்கம் என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது லட்சுமணன் கோடு கிழிச்சதுனால ஒருவேளை சீதை அதை தாண்டி இருப்பாளோ, ராமன் கோடு போட்டிருந்தா சீதை தாண்டாம இருந்திருப்பாளோ, ஆனா அதையும் மீறி ராமன் போட்டிருந்தா கூட சீதை அதை தாண்டி இருப்பா. ஆனா சீதை தனக்குத்தானே ஒரு கோடு போட்டிருந்தால் நான் வந்து என்ன ஒரு சூழ்நிலை சரி இதை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு தானே அந்த சுய ஒழுக்கத்தோடு அந்த சுய ஒரு அததான் இந்த இடத்துல சொல்றாங்க. அதாவது தனி மனிதன் அந்த சுயத்தோட நாம வந்து அதை செய்யும் போது நாமளே அதுல ஸ்திரமா இருந்து அந்த எண்ணத்தை அங்க விதைக்கும் போது நிச்சயமா நாம அதுல இருந்து வெளியில வரமாட்டோம். அப்போ மகரிஷி கண்ட கனவு என்ன அப்படின்னு பார்த்தா உலக சமாதானம். அப்போ அந்த உலக சமாதானத்துக்கு முதல்ல மகரிஷி எங்க விதைய ஊன்றாரு, தனி மனிதன் இடத்துலதான். அப்போ தனி மனிதன் அமைதியாக இருந்தாதான் உலக அமைதி கிட்டும். அப்போ தனி மனித அமைதிக்கு தான் மகரிஷி நமக்கு எளிய முறை உடற்பயிற்சி, உயிரை வளமாக்கக்கூடிய காயக்கல்ப பயிற்சி, மனதை வளப்படுத்தக்கூடிய தியான பயிற்சிகளை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து அதையும் மீறி நம்மளோட வாழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆறாவது அறிவுல முழுமை பெற்று ஒழுக்கம் கடமை ஈகைன்ற அறநெறி வாழ்க்கை. இந்த மாறல்னு சொல்றோம் பாருங்க, மாறல்னா என்னன்னா அறநெறி. அதுல மகரிஷி நமக்கு அழகா கொடுத்திருக்கிறாங்க, ஒழுக்கம் கடமை ஈகைன்ற அந்த அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து இந்த பிறவியிலேயே நம்முடைய பதிவுகளை கடித்து அந்த இறை நிலையை உணர்வதுதான். அப்போ ஒழுக்கம் பத்தி மகரிஷி கொடுத்த ஃபார்முலாவை பார்த்தோம். அடுத்து கடமை பத்தி மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அழகா ஒரு பாடல் சொல்லிருக்காங்க, ஒரு பிடி உணவிலே உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகிற்கு தந்திடு. நாம ஒரு பிடி உணவை கையில எடுத்தோம் அப்படின்னா அதுல அந்த விதைய விதைச்ச விவசாயியில இருந்து நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் பல பேருடைய உழைப்பு அடங்கி இருக்கிறது. அப்போ பெற்ற கடனை திருப்பி செலுத்துவதுதான் கடமை. அப்போ அந்த அளவுக்கு நாம நம்மளால என்ன முடியுதோ அதை இந்த சமுதாயத்துக்கு திருப்பி செலுத்த வேண்டும். அடுத்தது பார்த்தோம்னா ஈகை. ஈகைனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஈபவரோட மனசும் நிறைவாகுது, அதை பெறுபவரோட மனசும் நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதாவது நம்ம வந்து நினைக்கிறோம் பொருளை கொடுத்தாதான் அது வந்து ஈகை, யாருக்கு அதிகமான பொருளை கொடுத்து உதவி செய்யறோமோ அதுதான், என்னால எதுவுமே செய்ய முடியலேன்னு சில பேர் ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆனா திருமூலர் ஒரு பாடல்ல அழகா சொல்லியிருக்கிறாரு திருமந்திரத்துல, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. அதாவது இறைவனுக்கு நாம பொன்னையும் பொருளையும் கொடுக்க வேண்டியதில்லை, ஒரு பச்சிலையை பறிச்சு வச்சு பூஜை பண்ணினாலே போதும், பசுவிற்கு ஒரு கைப்பிடி அளவு புல்லை கொடுத்தா போதும், சாப்பிடும் போது நாம சாப்பிடுற சாப்பிடல ஒரு பிடியை எடுத்து வறியவருக்கு கொடுத்தா அதுவே பெரிய ஒரு விஷயம், அதுவே ஒரு ஈகை தான். அடுத்தது கடைசியா சொல்லியிருக்காங்க, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. நாம வந்து மற்றவர்களோட மனம் புண்படாதபடி இனிமையான வார்த்தைகளை பேசுவது கூட ஒரு வகையான ஈகை தான். அடுத்தது எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா கூட நாம உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டு இந்த உலகம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொல்லி நாம வாழ்த்திக்கிட்டே இருந்தா அது கூட நாம செய்யக்கூடிய ஒரு பெரிய ஈகை தான். அப்போ நாம நம்மளால எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லி நாம எதுவுமே வருத்தப்பட வேண்டியதில்லை. சுவாமிஜி நமக்கு அற்புதமான இந்த வாழ்த்துங்கிற ஒரு தாரக மந்திரத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை நாம எப்பப்பெல்லாம் நம்ம மனசு ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கிறதோ அந்த நேரத்திலும் நாம இந்த வாழ்த்தும் போது நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த அளவுக்கு நம்முடைய குரு
குருபிரான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு அளித்த இந்த வாழ்வின் நோக்கத்துக்கு இந்த அறநெறி வாழ்க்கையை நாம ஒழுக்கம் கடமை ஈகைன்ற அறநெறி வாழ்க்கையை கடைபிடித்து வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையில எல்லா துறைகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெற்று வாழ்வோம். அடுத்து பார்த்தோம்னா இந்த உலகத்தை மாற்றுவதற்கு இப்படி நாம நிறைய இடத்துல நாம நொந்து நொந்து போகிறோம். குழந்தைங்க கிட்ட குழந்தைங்களுக்கு இந்த பயிற்சி கிடைச்சா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இதுதான், காயக்கல்ப பயிற்சி முடிச்ச உடனே எல்லாருக்குமே மனசுல அந்த ஒரு எண்ணம் வருது, இந்த பயிற்சி குழந்தைங்களுக்கு போய் சேர்ந்ததுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். ஏன்னா இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள்லயும் சரி எவ்வளவு தினம் தினம் ஒரு ஒரு விஷயத்த நாம கேள்விப்பட்டு இருக்கிறோம். அப்போ இதிலெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த உலகம் மாறவில்லை என்றால் மாறல் வகுப்பு தான், அதாவது ஒழுக்கம் கடமை அறநெறி வகுப்புகளை ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் இந்த மனவளக்கலை பயிற்சிகளை கொண்டு சேர்த்தோம் என்றால் எதிர்கால குழந்தைகள் மிகவும் சிறப்பாக இருப்பார்கள் என்று கூறி எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை அளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நார்வே மனவளக்கலை மன்றத்திற்கும் எனது நன்றிகளையும், அடுத்து இந்த இணைப்பில் இணைந்துள்ள ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி என்னுடைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்க வளமுடன். மிகவும் ஒரு குறுகிய நேரத்துல நிறைய விஷயங்களை எங்களுக்கு நிறைய தந்துட்டீங்களம்மா. முக்கியமான விஷயம் இப்பதான் இந்த இது ஒன்றுதான் தேவையாயிருக்கு. என்னன்னு சொன்னா இனிமே வரப்போற அந்த சமுதாய அந்த குழந்தை இளம் பருவத்தினருக்கு இது தேவையான இதை நாங்கள் அதுல ரெண்டு விஷயம் வரக்கூடியதா இருக்கும் அம்மா. உண்டு அவங்களுக்கு கொண்டு போய் அவங்களும் பயன்படுறாங்க, அவங்களும் அதால முன்னேறாங்க, அதை கொண்டு போய் சேர்ப்பதால நாங்களும் முன்னோறிக்கண்டே இருப்போம். அந்த இது மிகவும் அழகா சொன்னீங்க. இப்ப மதிப்பெண்களுக்கு தான் நிறைய பேர் பெற்றோர்கள் மதிப்பளிச்சு கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் மாத்தி அந்த மகர்ஷியுன்ற அந்த கலையை கொண்டே இந்த இளம் சமுதாயத்துக்கு சேர்த்தாலே பெரிய ஒரு தொண்டு நாங்கள் செய்யக்கூடியதாயும், அந்த ஒழுக்கத்தை பற்றி சொன்னீங்கள். முதல் ஒழுக்கம் இருந்தால்தான் அது எல்லாம் நடக்கும். அந்த எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றும் நாங்கள் செய்யறதுக்கு என்ன சொல்றோமோ செய்யறோமோ அதுக்கான விளைவு அதுக்கான பலனை நாங்கள் அனுபவித்துக் கொண்டே இருப்போம். இந்த உண்மை தெரிஞ்சுதென்றாலே எல்லோரும் அதுக்கு விழிப்புணர்வுல இருந்து செயல்படுவாங்க, அந்த பழக்கங்களை மாற்றிக்கிட்டு. மிகவும் அழகா சொன்னீங்களம்மா. மற்றது சமுதாயம், நாங்கள் எங்களுக்கு தண்ணினாப்புற சமுதாயத்துக்கு நிறைய செய்ய வேண்டும். ஏன்னா சமுதாயத்திலிருந்துதான் நாங்கள் பெற்று கொண்டிருக்கிறோம், அந்த விழிப்புணர்வு இருக்க வேண்டும் சொன்னீங்க. இனிமையாக பேச வேண்டும், எது செய்யாட்டாலும் இனிமையாக இன்சொல் பேச வேண்டும் என்று சொன்னீங்க. மற்றது வீட்டிலே இருந்தபடியே வாழ்த்தலாம், நிறைய விஷயங்களை சொல்லிட்டீங்களம்மா. நன்றி அம்மா, நன்றி. வாழ்த்துக்கள், ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை அம்மா. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் அம்மா, நன்றி. இப்போது அம்மாவிடம் கேள்விகள் பதிகள் கேள்வி இருப்பின் கருத்துக்கள் இருப்பின் அம்மாவுடன் பேசலாம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி உமாசங்கரி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். சுவந்தி அம்மா, வாழ்க வளமுடன் பேசலாம். வாழ்க வளமுடன் உமாசங்கரி அம்மா. வாழ்க வளமுடன் சுகந்தி அம்மா. மிகவும் சிறப்பான சிந்தனைகளை அம்மா. நான் முதல் எனக்கு இந்த தலைப்பு விளங்கவில்லை, மாறவில்லை ஆனால் மாறல் வகுப்புத்தான் என்ற தலைப்பு முதல் விளங்கவில்லை. நீங்கள் அதுக்கு நல்ல ஒரு விளக்கம் தந்தீர்கள். உண்மை அம்மா, அந்த பாடசாலையில இருந்து பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒழுக்கத்தை கற்பிக்க வேணுமென்றதுல நானும் உங்கொண்ட பக்கம் யோசிச்சது நிறைய நாள் அம்மா. நாங்களும் இங்க தமிழ் பாடசாலையில் கற்பிக்கின்றோம். இங்க வந்து நாங்கள் வேற்று மொழிதானே அம்மா, அதுல கிழமையில ஒரு நாள் நடக்கும் தமிழ் பாடசாலை. அப்ப அங்க நான் இதை கொண்டு போய் இந்த ஆத்திசூடி நல்வழி அதுகளைத்தான் கூட பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறதுக்கு முயற்சி செய்யறேன். நான் இங்கத்தைய பாடத்திட்டத்தின் கீழ் நாங்கள் அதை படிப்பிக்கிறது என்றால் உண்மையா நேரம் போகாது. மார்க்ஸுக்காண்டித்தான் கல்வி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லா இடமுமே உலகம் எல்லாம் வந்திருக்கிறதம்மா. மார்க்ஸுக்காண்டியே கல்வியை கற்பிக்கிறார்கள், ஓடோடு ஓடி திரிகிறார்கள். இப்பொழுது நாங்கள் எங்கட நாட்டுக்கும் போயிருந்தோம் இலங்கைக்கும், நாங்கள் முந்தி அப்படி ஓடி திரியவில்லை. இப்பொழுது பேரண்ட்ஸ் எல்லாரும் அம்மா சமைச்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கவே நேரம் இல்லாமல் மார்க்ஸுக்காண்டியே ஓடி திரிகிறார்கள். எல்லாருமே ஒரு நிமிடம் சிந்திக்க வேணும். நாங்கள் பிள்ளைகளுக்கு விளாத்தையும் கற்பித்து என்னத்தை ஒழுக்கத்தை கற்பிக்காம விட்டாலும்மா அவ்வளவும் படித்தும் பிரயோசனம் இல்லாம போயிடும் இல்லையாம்மா. நிச்சயமாம்மா, நிச்சயமா.
அப்ப அதுதான் நீங்க சொல்லும் பொழுது எனக்கு அதுதான் ஓடினது. அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒழுக்கம், எங்களுக்கு அவை பாட்டியார்ல இருந்து எல்லாருமே சின்னன்ல இருந்து அறம் செய்ய விரும்பு 60 சின்னம் என்று சொல்லி அந்த ஒழுக்கத்தை கற்க வேறுமன்றதுதான் எங்கண்ட அதனாலதான் அந்த மகரிஷின் வேதாத்திரியத்துக்கும் எங்களுக்கு கிடைத்ததோ தெரியாதம்மா. நாங்களும் அப்படி ஒரு சின்னன்ல இருந்து அப்படி ஒரு நினைவிருந்தபடியா நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வகுப்பு நீங்கள் கடகட கடகடன்று நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க. பேசமில்ல ரொம்பவும் சொன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. ஒருபடி உணவில் உலகை ஒற்றுமையை கண்டுடன்று அதுதான் ஈகை. ஒழுக்கம் கடமை ஈகை என்று சொல்லியம்மா நாங்கள் அதை கடைபிடித்து வாழ வேணும். மகிழ்ச்சி எங்களுக்கு நிறைய தந்திருக்கிறார். நாங்கள் கற்றதோடு மட்டும் இல்லாமல் அதை கடைப்பிடிக்க வேணும், கற்பிக்க வேண்டும். மிகவும் சிறப்பம்மா, நல்ல ஒரு சிந்தனை உரை எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் நிறைய சிந்தனை எங்களுக்கு தந்திருக்கின்றீர்கள். உங்களோட குரலை எங்களுக்கு விருப்பம் உங்களோட குரல்ல கேட்க நீங்க வந்ததே எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அம்மா, மிகவும் சந்தோஷம். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. உங்களோட அன்பு குடும்பமும் உங்களோட அறநெறி வாழ்வும் வாழ வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி சுகந்தி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்தது முத்துக்குமார் சாம் வந்திருக்கிறீங்களம்மா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க ஐயா, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பங்கம்மா, இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சது உங்களுடைய உரை கேட்பதற்கு. ராமாயணத்திலிருந்து நீங்க சொன்ன ஒரு உதாரணம் வந்து சிறப்பு. அது நம்ம மனவளக்குலையோடு பொருத்தி பார்க்கும் போது நீங்க சொன்ன விஷயம் இந்த அருக்காப்பு. ஏற்கனவே லட்சுமணன் ஒரு அருக்காப்பு போட்டாரு, அதுக்கப்புறம் அந்த அருக்காப்பை வந்து அவங்களும் ஒரு அருக்காப்பு போட்டிருந்தாங்கன்னா இந்த இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்காது. ஆக்சுவலா அங்க நடந்தது அருக்காப்பு தான். கண்டிப்பாங்க இல்லீங்களா? ஆமா ஆமா கண்டிப்பா. ஆமாங்க, சொன்ன மாதிரி அவங்க ஒரு அருக்காப்பு போட்டு ஆம்பிட்டாங்க. அப்ப மகரிஷியோட தத்துவம் தெரிஞ்சிருந்தா நிச்சயமா சீதா ஒரு அருக்கா போட்டு இல்லீங்களா? கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. நமக்கெல்லாம் இப்ப அதுதானே பாதுகாப்பா இருக்குது, அதுதான். நல்ல ஒரு உதாரணம் சொன்னீங்கம்மா, சிறப்பு. அந்த அறநெறி வாழ்க்கையை பத்தி சிறப்பா சொன்னீங்க. அது இந்த குழந்தை வளர்ப்புல இப்ப கூட நம்மளுடைய ஆளியர்லையும் கூட நட்பண்பு கல்வின்னு சொல்லி இப்ப புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க பேராசிரியர்களுக்கெல்லாம். அதே மாதிரி கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கே வந்து ஒரு கல்வி கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கும் ஒரு சார்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த தடவை எம்ஆர்சி போனவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ரெண்டையும் நம்ம மனவளக்கலை பேராசிரியர்கள்லாம் வந்து மக்களுக்கு எடுத்துருக்கு. முன்னாலே இப்போ நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் அப்படியே நடைமுறைக்கு வந்துருக்குமா? நிச்சயமாயா, கண்டிப்பா வருங்கய்யா. நம்ம எல்லாரும் எண்ணத்தை போடுவோம், நிச்சயமா அது வந்து நமக்கு அடுத்த தலைமுறைக்காவது அது வரக்கூடிய சூழ்நிலை வரட்டும்ங்கய்யா. வாழ்க வளமுடன். அது வந்து இப்ப நாங்க வந்து நாளைக்கு எங்களுடைய அறிவித்திருக்க கோயில இந்த குழந்தை வளர்ப்பு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிருக்கோம். இந்த நட்பண்பு வந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த மாறணும் அப்படிங்கறதுக்காக நாளைக்கு முதல்ல போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த ஆளியார் சொன்ன மெத்தட்ல நாளைக்கு ஆரம்பிக்கிறோம். பேரண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லியிருக்கோம். நீங்க சொன்ன விஷயம் நாங்க தூங்குறோங்கம்மா. சந்தோஷம், நன்றி ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா, ரொம்ப நன்றி. உங்களோட பிஸி இதுல நீங்க வந்து கேட்டு இவ்வளவு தூரம் கருத்துக்கள் சொல்றது ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த ராதா அம்மா வந்திருக்கிறீங்க, பேசலாம். வாழ்க வளமுடன்மா, வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. உமாசங்கரிமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முத்துக்குமார் ஐயா, இத குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால அவருக்கும் வாழ்க வளமுடன். ஆனா இணைப்பில் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். உமாசங்கரிமா, உங்கள் கருத்துக்கள் ரொம்ப அருமையா இருந்ததுமா. ஒரு பிடி உணவு, பசுவுக்கு இப்ப இது கொடுக்கறது, வைக்க புல் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய அதை விட ஹைலைட்டா சொன்னீங்க பாருங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து ஆறுதல்ங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும். அந்த இதை வந்து நம்ம கொடுக்கறது கூட ஒரு தொண்டுதான் சொன்னீங்க பாருங்கம்மா, அது உண்மையிலுமே நல்லா இருந்தது. ஏன்னா துவண்டு போறவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நேர்ல சொல்ல முடியலனாலும் ஒரு போன் மூலம் ஆறுதல் இந்த மாதிரி பேசும்போது அதுவே ஒரு தொண்டு அப்படின்னு சொன்னது ரொம்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இதா இருக்குங்கம்மா.
ரொம்ப நன்றி. என்ன எதை சொல்லது எதை விடாதுன்னு தெரியல, நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கம்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன்மா. அம்மா வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி அம்மா, நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அனைவருக்கும். நன்றி, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அதுதான் மாசங்கரி அம்மா, அதுதான் இப்ப அந்த ஐயா அந்த சொன்ன மாதிரி நான் நிறைய விஷயங்கள் யோசிக்கிறேன். இந்த கற்பிணி பெண்களை சேர்த்து அவங்க கற்பிணியா இருக்கேக்கே அந்த அவங்கள்ட அந்த சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்கணும், அவங்க அந்த குழந்தைய வெளியில கொண்டு வர்றதுக்கு இப்படியான பயிற்சிகள்ல ஈடுபடணும்னு நிறைய கொண்டிருக்கிறது. எப்படி இவங்களை ஒன்று இணைக்கலாம், எப்படி இதை கொண்டே சேர்க்கலாம் வந்து அந்த உத்வேகம் தான் உங்க அந்த இதுலயும் தெரியுது. நிறைய விஷயங்கள் பெற்றோருக்கு முதல் இது தேவைப்படுதம்மா. பெற்றோர் அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அந்த பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்களே. அந்த இதுக்கு நிறைய பேராசிரியர்கள் இந்த இதுகளை தான் ஒவ்வொரு அவங்களுக்கு இருக்கிற இடத்திலேயே நாங்கள் இருக்கிற கிராமத்திலேயோ பக்கத்துல இருக்கிறவங்களை கூட்டி கூட அஞ்சாறு பேர் இருந்தாலும் அவங்களை கூட்டி ஒரு இதா செய்தி தண்டினாலே அந்த ஒரு விழிப்புணர்வு வந்துடும் அம்மா. வந்து தண்டாலே அவங்களுக்கு வந்து நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க இதுகளை பிரிஞ்சு கொண்டு செயல்படுறதுக்கு. நிச்சயமா, நன்றி அம்மா. நன்றி, வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன். நம்ம எல்லாரோட எண்ணங்களும் சீக்கிரம் விரைவில் மகரிஷி சொல்லியிருக்கிறாங்கல்ல, எண்ணம் எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடல்னு. ஸோ நம்ம எல்லாரோட எண்ணமும் நல்ல எண்ணமாக இருக்கிறதுனால நிச்சயமா இது வந்து ஐயா இப்போ முத்துக்குமார் ஐயா சொன்ன மாதிரி ஆளியார்லயே இதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கும் போது நிச்சயமா விரைவில் அடுத்த தலைமுறைக்கு இது நிச்சயமா போய் சேருமா. சோ நம்ம எல்லாரும் தொடர்ந்து வாழ்த்திட்டே இருப்போம். மிக்க நன்றி அம்மா. அது மாதிரி சாட் பாக்ஸ்ல நிறைய பேர் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இப்போ அனைவரையும் வாழ்த்தி மகிழ்வோம். அம்மாவையும் வாழ்த்தி மகிழ்வோம்.